Hi friends, இன்னைக்கு நம்ம நண்டு கிரேவி எப்படி செய்யறதுன்னு வாங்க பார்க்கலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு 2 மூடி தேங்காய், 10 பல் பூண்டு, கொஞ்சம் இஞ்சி, 7-8 பச்சை மிளகாய் இதை வந்து தாளித்து எடுத்துக்கணும். தாளிக்கிறதுக்கு கொஞ்சம் பொட்டுக்கடலை, கொஞ்சம் சோம்பு, கொஞ்சோண்டு பட்டை இது போட்டுட்டு, அப்புறம் பச்சை மிளகாய், பூண்டு, இஞ்சி இது மூணையும் வதக்கிடுங்க. நல்லா வதக்கிட்டு நம்ம துருவி வச்சுருக்கோம் இல்லையா தேங்காய், அதையும் போட்டு வதக்கி எடுத்து வச்சுக்கோங்க. இது வந்து நம்ம லாஸ்ட்டாக தான் ஆட் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு இதை செஞ்சு வச்சிடணும், கொஞ்சம் ஆறிட்டு அதை மிக்சியில் போட்டு அரைக்கணும். ஸோ இதை ஃபஸ்ட்டே நம்ம செஞ்சு வச்சிடணும். இந்த மாதிரி வதக்கிக்கோங்க, ரொம்ப வதங்க விட வேணாம், ஒரு 2-3 மினிட்ஸ் இந்த மாதிரி வதக்கிக்கோங்க. கொஞ்சோண்டு உப்பு போட்டுக்கோங்க. அவ்வளோதான், இது ஆறட்டும். இன்றைக்கி நம்ம கடல் நண்டு தான் எடுத்துருக்குறோம். இது ப்ளூ நண்டு, நல்லா பெருசாக இருக்கும். ஒரு சட்டியில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டு பட்டை, பிரிஞ்சி இலை, சோம்பு முனையும் போட்டு, வெங்காயமும் தக்காளி ரெண்டையும் போட்டு நல்லா வதக்குங்க. கொஞ்சம் கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா வதக்கி விடுங்க, நல்லா வதங்கணும். வெங்காயமும் தக்காளியும் கொஞ்சம் உப்பு போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கோங்க. இஞ்சி பூண்டு ஸ்மெல் வந்து போகிற வரைக்கும் நல்லா வதக்குங்க. இஞ்சி பூண்டு வதங்கினதும் வெறும் மிளகாத்தூள் 4 ஸ்பூன் போட்டுக்கோங்க. ஆல்ரெடி நம்ம பச்சை மிளகாய் ஆட் பண்ணியிருக்கனால உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. நிறையா மிளகாத்தூள் ஆட் பண்ணிங்கன்னா காரமாக இருக்கும். ஸோ கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க, ஒரு 3-4 ஸ்பூன்ஸ் ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா வதக்கி விடுங்க. தண்ணி ஊற்றினக்கப்புறம் தான் நண்டு ஆட் பண்ணணும். ஸோ உங்களுக்கு எந்த அளவுக்கு கிரேவி வேணுமோ அந்தளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. தண்ணி ஊற்றினதுமே நம்ம நண்டை ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிட்டு எல்லாம் செக் பண்ணிக்கோங்க. உப்பு காரம் எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம நண்டை ஆட் பண்ணலாம். இது வந்து கடல் நண்டு, ப்ளூ நண்டுன்னு சொல்லுவாங்க இங்கே சென்னையில். நல்லா பெருசு பெருசாக இருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். குழந்தைங்களுக்கெல்லாம் இந்த நண்டு ரொம்ப பிடிக்கும் எடுத்து சாப்பிட. நல்லா ஒரு கிண்டி கிண்டி விட்டுருங்க. எல்லா நண்டையும் போட்டுட்டு குழம்பு மேலே வர மாதிரி நல்லா கிண்டிட்டு அவ்வளோதான். ஒரு மூடி போட்டு மூடி வேக விடுங்க. இது ஒரு 10-15 மினிட்ஸ் வேகணும். அவ்வளோதான், ஒரு 10-15 மினிட்ஸ்க்கு அப்புறம் ஒரு திருப்பி விட்டுருங்க. கிண்டி விட்டு எல்லா நண்டையும் நம்ம ஆற வச்சுருக்கோம் இல்லையா தேங்காய் அதெல்லாம் வந்து அரைச்சிக்கோங்க. இந்த கேப்பில் மிக்சியில் போட்டு இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போது நம்ம ஆட் பண்ணலாம் அந்த தேங்காய் மசாலாவை. நண்டெல்லாம் வெந்துருச்சு. ஸோ மசாலாவை நம்ம ஆட் பண்ண வேண்டியதான். இந்த மசாலா ஆட் பண்ணிவிட்டு ஒரு 5-10 மினிட்ஸ் நல்லா மூடி போட்டு கொதிக்க விடுங்க. அவ்வளோதான், நம்ம மசாலா ரெடி ஆகிடுச்சு. நண்டு கிரேவி, நண்டு மசாலா ரெடி ஆகிடுச்சு.
பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு. அப்படியே நண்டில் இருக்க சதையெல்லாம் செமையாக வெந்திருக்கும். பாருங்கள் எவ்வளோ சதை இருக்குது. இது குழந்தைங்களுக்கு சாப்பிட ஈஸியாக இருக்கும், இது பெரிய நண்டாக இருக்கனால. ஸோ இந்த நண்டு கிடைச்சா கண்டிப்பாக வாங்கி சமைங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் எப்படி இருக்குன்னு. என்னோட சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.